நீங்கள் விருப்பப்பட்ட பொருளில் இருந்து தர்மம் செய்யாதவர முழுமையாக ஈமான் கொண்டவராக ஆக முடியாது. இந்த ஆயத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தோழர்கிட்ட சொன்னாங்களா, அந்த சபீர் அபூ தலீப் ரலியல்லாஹு சொன்னார்களாம், நான் எனக்கு பிடித்த தோட்டத்தை அல்லாஹ்வின் பாதையில தர்மம் செய்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், உங்க நெருங்கிய சொந்தக்காரங்களுக்கு பங்கிட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோட்டத்துல அதிகமா ஓய்வெடுக்க போவாங்களாம். அங்க நிறைய பேச்சு பழம் இருக்குமா, அங்க இருக்க தண்ணி மிகவும் சுவையா இருக்குமா, அது மதிப்புள்ள தோட்டமா. அபூ தலீப் ரலியல்லாஹு அவங்க போய் சொல்லுவாங்களா அவங்க மனைவி கிட்ட, நான் எனக்கு பிடித்த தோட்டத்தை அல்லாஹ்வின் பாதையில தர்மம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதுக்கு அவங்க மனைவி சொல்லுவாங்களாம், நீங்க நல்ல வியாபாரத்தை தான் பார்த்துட்டு வந்திருக்கீங்க, நீங்க நல்ல செயல தான் செஞ்சிருக்கீங்க, அல்லாஹ் அதுக்கான கூலிய மறுமை நல்ல தருவான், நம்மளும் அல்லாஹ் நம்மளுக்கு பிடித்த பொருளை அல்லாஹ்வின் பாதையில